அதாவது எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஓஎன்ஜியால நிறைய பாதிப்புகள் இருக்கு. விவசாயம் பாதிக்கப்படுது, தண்ணி இல்லக்க, அதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க எனக்கு. அது தெரிஞ்ச விஷயம். இப்போ நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு போலீஸ் என்ன பண்ணாங்க? போலீஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 6 மணி இருக்கும், சாயந்தரம் 6 மணி கலெக்டர் அவர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா வருவாங்க, நாங்களும் எதிர்பார்த்துட்டு மக்கள் எல்லாம் உட்காந்துருந்தோம், வரல. 2 போலீஸ் அதிகாரிங்க எங்களை நாங்க பாக்க விடுங்கம்மா, நாங்க போய் பாத்துட்டு கலெக்டர்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 அதிகாரிகளை நாங்க உள்ள விட்டோம். உள்ள விட்டு அடுத்த செகண்ட் அங்க தீபிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன திடீர்னு தீபிடிச்சு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் நாங்கெல்லாம் பதறி போய் நிக்கும் போது போலீஸ் அதிகாரிங்க என்ன பண்ணாங்க, அடினா அடி பின்னி எடுத்துட்டாங்க. உங்களை அடிச்சாங்களாமா யாரும்? நான் அடி வாங்கல, நான் கொஞ்சம் முன்னாடி இந்தாண்ட வந்துட்டேன். எங்க தெருவுல நிறைய பேர் இருக்காங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப அடிபட்டு பாதிக்கப்பட்டவங்க அந்த வீட்டுல இருக்காங்க, அவங்களை கூட்டிட்டு வர. அந்த அடினா அந்த மாதிரி அடிச்சு அவங்களுக்கு காலையே எழுந்து நடக்கவே முடியல. அந்த இடத்த விட்டு நாங்க நகரவே இல்ல. போலீஸ் எல்லாம் சொன்னாங்க, வேணாமா இந்த அடி தாங்க மாட்டீங்க, நீங்க போங்கன்னு. நல்லவங்களும் இருக்காங்க அதுல, அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, இல்ல அவங்களால கால் முடியவே இல்ல, நீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களே, உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க அங்கேயே கேட்டோம். ஒரு நிமிஷம்க்கா, போலீஸ்காரங்கிட்ட ஒரு அமைதியான ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குங்க. இவ்வளவு அடி வாங்கி இவ்வளவு தும்படுத்தி இவ்வளவு அசிங்க அசிங்கமா பேசி கூட இந்த அம்மா வந்து போலீஸ்காரங்கல்ல நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை காவல் தெய்வமா உங்களுக்கு ஒரு ஒரு இடம் கொடுத்துருக்கு போலீஸ்க்கு. நீங்க தான் காவல் தெய்வம்ட்டு சொல்லி இருக்காங்க. அதனாலதான் எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு துறைக்கும் முனியப்பன் கோயிலையோ அய்யனார் கோயிலோ இடம் இருக்காது. ஒரு போலீஸ்காரன் நிக்க வைப்பாங்க. அது எதுக்குன்னா, கடவுளா கொடுத்த உனக்கு இந்த வேலை, புரிஞ்சுக்கோங்க. நியாயத்துக்கு போராட வேண்டிய வேலை உங்களுது, அநீதி பண்ற வேலை உங்களுது இல்ல. ஒரு போலீஸ்கார் ஒரு நல்லது பண்றாருன்னா பேஸ்புக்ல போட்டா அது லட்சக்கணக்கான லைக் போகுது. மக்கள் இன்னமும் அந்த மரியாதை வச்சிருக்காங்க போலீஸ் மேல. இழந்துடாதீங்க, ஜல்லிக்கட்டுல அடிச்சீங்க, எல்லா பக்கம் ஃபால்ஸ் கேஸ் போடுறீங்க, குண்டாசில் திருமுருகன்காதி உள்ள போட்டீங்க. இப்ப கதிராமங்கலத்துல வந்து இந்த அம்மா சொல்லுது, நாங்கெல்லாம் நல்லா குடும்பத்து விட்டு வெளியே வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க இந்த அம்மா. ஆனா இது எப்படி இது வந்து ஏத்துக்க முடியுதே புரியல, சொல்லுங்கம்மா. அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து கேக்கும் போது, அந்த உள்ள 2 பேர் போனாங்க பாருங்க சார், அந்த எஸ்பி சார் அவங்கள்ட்ட, அவங்க வந்து எங்களை கேக்குறாங்க, கூட்டத்தை கூட்டாதீங்க, உடனே போங்க, இல்லைன்னா திரும்பவும் தடியடி நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சொன்னோம், அவங்களால எழுந்து நடக்கவே முடியல, எங்களால தூக்கிக்கிட்டும் போக முடியல. ஏன்னா காலையில இருந்து நாங்க பட்டினியா கிடந்தோம் சார், ஆகாரம் எதுவுமே நாங்க சாப்பிடவே இல்லை. அமைதியா அவ்வளவு ஒரு பொறுமையா நாங்க உட்கார்ந்துருந்தோம் அந்த மயக்கத்திலே. எவ்வளவு நேரம்லாம் உட்கார்ந்துருக்கீங்கம்மா காலையில? இல்ல இல்லம்மா, அன்னைக்கு மட்டும் கேக்கல. ஆனா எவ்வளவு நாளா இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு? போராட்டம் வந்து ஜூன் மாசம் 2 இருந்தே நடந்துட்டு இருக்கு. அடிக்கணுமோ துன்புறுத்தணும்னு நினைச்சிருந்தா காவல் அதிகாரிகளை நாங்க காலையிலேயே செஞ்சிருக்க மாட்டோமா? நாங்கெல்லாம் அவங்களை எதுவுமே செய்யணும்னு நினைக்கவே இல்ல. அவங்களுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கறோம், அவங்களும் எங்களுக்கு நண்பர்கள் போலதான். இன்னும் கவிதாமா வந்து இன்னும் எதிரியா நடிக்கல, அடி வாங்கியும் இவ்வளவு பண்ணியும். இதெல்லாச்சும் தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் மத்தியில இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, திருந்துகிட்டா நல்லது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. எங்க ஊர்ல நிறைய பேரு அவங்களுக்கு உணவு எல்லாம் சமைச்சு குடுக்கறாங்க, அது எங்களுக்கும் தெரியும். அது சாப்பிட்டு அடிச்சு எங்க சாப்பாடு சாப்பிட்டு உங்களுக்கே அடிக்கிறாங்க, அது அவங்களுக்கே தெரியும். கண்டிப்பா அது வந்து அவங்க குறையும்.